மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபையுள்ள நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து பயன்பெறுவது குறித்து கர்த்தருக்குள்ளே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த விடுமுறை தினங்களை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் செலவழிக்க, உங்களை ஆவிக்குரிய வகையில பலப்படுத்திக் கொள்ள தபால் வழியில் பைபிள் பாடங்கள் இடத்துல உண்டு. நீங்கள் வாங்கி படித்து முழு வேதாகமத்தை பரிசாகவும் ஒரு அழகிய சான்றிதழை அங்கீகாரமாகவும் நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நினைவுபடுத்துகிறோம். நம்முடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றுமே கிரேசிஸ் வேர்ட் என்ற நமது யூடியூப் சேனல்ல உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பதிவேற்றம் செய்யப்படுகிறது. நீங்கள் அதை கண்டு பயன்பெறும்படியாக உங்களை மீண்டுமாக நான் நினைவுபடுத்துகிறேன். நாம் இந்த நாளின் பாடத்தை கூர்ந்து கவனமாக கவனிப்போம். எப்பொழுதும் போல ஒரு நோட்டு பேனோட அமர்ந்து நீங்கள் படித்து குறிப்பெடுத்து பயன்பெறும்படியாக உங்களை அன்போடு நினைவுபடுத்துகிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபலார்த்தி பத்திரிகையின் ஆசிரியரும், ஜெசி ஸ்கூல் ஆஃப் ஆஞ்சியஸின் இயக்குநருமான போதகர் பிலமோன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி உங்களை இந்த கிருபில வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். படைப்பா பரிணாமமா என்ற கேள்விக்காக ஆதியாகமம் என்ற தொடக்க நூலில் இருந்து தொடர் பாடமாக படித்துக் கொண்டே வருகிறோம். பைபிள் சொல்லுகிறது, கடவுள் நம்மை படைத்தார், ஆறு நாளில் இந்த உலகம் படைக்கப்பட்டது, ஏழாம் நாளில் அவர் ஓய்ந்திருந்தார் என்பதனுடைய அர்த்தம் படைப்புகளை எல்லாம் நிறுத்தி விட்டார், படைத்து முடித்து விட்டார். ஆறு நாளைக்கு முன்பும் அல்ல, ஆறு நாளைக்கு பின்பும் அல்ல என்பதை தெளிவாக சொல்லுகிறது. இதை ஒட்டியே வருவதை போல வந்து ஒவ்வொன்றும் லட்சக்கணக்கான ஆண்டுகள், 10,000 ஆண்டுகள், 20,000 ஆண்டுகள், 60,000 ஆண்டுகள் என்று சொல்லி பரிணாமம் பேசிக்கொண்டே இருக்கிறது. அது ஏற்கனவே இருந்தது, அது தானாக இருந்தது என்று பரிணாமம் சொல்லுகிறது. ஆனால் பைபிள் கடவுளிடத்திலிருந்து எல்லாம் வந்தது. அது ஏற்கனவே இருந்ததுன்னா அந்த ஏற்கனவே எங்கிருந்து வந்ததுங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறப்ப பைபிள் சொல்லுகிறது, ஏற்கனவே இருந்த கடவுளிடத்திலிருந்து வந்தது என்று சொல்லுகிறது. இந்த கேள்விக்கு தொடர்ச்சியாக நாம் படித்துக் கொண்டே வருகிறோம். நாம படித்த பாடத்துல இன்றைக்கு 16வது பாடமாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கடவுள் கொடுத்த தீர்ப்பை பற்றி நாம் படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு சாத்தான் ஏவாள் மற்றும் ஆதாம் மீது விதிக்கப்பட்ட தீர்ப்பை ஆதியாகமம் 3:2-16 விளக்கம் கொடுக்கின்றது. இதற்கு முந்தைய பாடத்திலே ஏவாள் சோதனையில் விழுந்ததில் அவள் செய்த 5 தவறுகளை நாம் படித்தோம். அதை சிறிது நினைவுக்கு கொண்டு வந்து தொடர்ந்து இந்த நாளின் பாடத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. பாவம் தோன்றும் பொழுதே அது கடிந்து கொள்ளாமல் போவதுதான் பாவம் நம் வாழ்விலே வருவதற்கு காரணமாக இருக்கிறது. பாவம் என்பது பொதுவாக அட்ராக்டிவ், கவர்ச்சியானது, கவர்ந்து இழுக்கக்கூடியது, விரும்பப்படத்தக்கது, சக்தி வாய்ந்ததுமாக இருக்கிறது. அதனுடைய ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ்லேயே, முதல் தோற்றத்திலேயே விரைவாக அதை எதிர்க்கின்ற தீர்க்கமான நடவடிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் கடைசியில் பாவம் வெற்றி பெறும், நாம் தோற்று போய்விடுவோம். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் தெசலோனிக்கே மக்களுக்கு சொல்லும் பொழுது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகு, த அப்பியரன்ஸ் ஆஃப் ஈவில்னு சொல்லப்படுகிறது, தோற்றத்திலேயே விலக சொல்லி அது சொல்லுகிறது. ஒரு பயனுள்ள கண்டனம், எது ஒண்ணுமே நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு மனோநிலை இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த எதிர்ப்ப அது ஒரு பயனுள்ளதா இருக்கணும்னா அதற்கு ஒரு 3 காரியங்கள் தேவைப்படுகிறது. என்ன? உண்மையாக நல்லது எது கெட்டது எது என்ற ஆழமான அறிவு வேண்டும். 1, பட்டறிவு அல்லது சொல்லறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. 1, அனுபவப்பட்டவங்ககிட்ட கேளு, அல்லது நீ பட்டு கற்றுக்கிட்டதுலேருந்து கேளு, இல்லை ஏற்கனவே சொல்கிறவங்கிட்டருந்து கற்றுக்கொள் என்று சொல்வார்கள். அப்போ ஒரு காரியத்தை எதிர்க்கணும், வேண்டாம் என்று புறக்கணிக்கணும்,
அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருந்தால் அதில் இருக்கிற நல்லது எது கெட்டது என்று தெரிய வேண்டும். அதை பற்றிய பட்டறிவு சொல்லறிவு தேவையாக இருக்கிறது. இரண்டாவது, சொந்த நிலைப்பாட்டினுடைய நம்பிக்கை என்ன அப்படின்றதை கவனிக்க வேண்டும். எனக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. ஏன் இதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன்னா, இதை மீறி எதுவும் தீமை நம்மை வந்து அணுகி நம்மை கெடுத்து விட முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். மூன்றாவது, உடனடியாக நல்லதா இருந்தா ஆமான்னு சொல்லுவோம், கெட்டதா இருந்தா இல்லை என்று உடனடியாக சொல்லிவிட வேண்டும். அப்புறம் பார்க்கலான்ற அப்படின்னாவே தோத்து போக ஆரம்பிச்சிட்டோம் என்று அர்த்தம். இரண்டாவது, கடவுளுடைய வார்த்தையை எப்பொழுதெல்லாம் சமரசம் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் பாவத்தை விரும்ப ஆரம்பித்து விடுவோம். அநேக கிறிஸ்துவர்கள் கடவுளை நம்புகிறோம், கடவுளை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். தொழுகைக்கு வாங்கன்னா வருவாங்க, ஜப கூட்டத்துக்கு வாங்கன்னா வருவாங்க, ஒரு தலைப்பில் தொடர் பாடமாக பைபிள் ஸ்டடி நடக்குது வாங்கன்னா அதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு வாங்க. பொதுவான குற்றச்சாட்டு நான் வைக்கல, யோசிக்க சொல்லுகிறேன். ஏன் அப்படின்னா, ஆதி முதல் சாத்தானுடைய வேலை நாம ஆவிக்குரிய அறிவில வளர்ந்து விடக்கூடாது என்பதுதான். இப்பொழுதும் கூட ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்களேன். சபையில நடக்கிற வாரத்தின் இடைப்பட்ட காலத்திலேயோ அல்லது வாரத்தின் முதல் நாள் தொழுகைக்கோ நம்முடைய பிள்ளைகள் வராம போயிட்டாங்க அப்படின்னா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று படிப்பு சம்பந்தமா அல்லது உலக காரிய சம்பந்தமா அவர்களால் வர முடியவில்லை என்று காரணம் சொல்லுவோம். அப்ப கடவுளுடைய வார்த்தையோட சமரசம் செய்வது கீழ்படியாமைக்கு இடம் தருகிறது என்பதை மறந்து போய் விட வேண்டாம். முழுக்க ஞானஸ்தானமா, தெளிப்பு ஞானஸ்தானமா, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் படைக்கப்பட்டதை பற்றி இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் வார்த்தையின்படி என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். வாழ்க்கை முறை தேர்வை ஆதரிக்கக்கூடியவைகளாக இருக்கிறது. கெட்ட பழக்கத்தை தொடர விரும்புகிறவங்க தங்கள் பாவங்களை கை கொள்ளும் பைபிள் என்ன சொல்லுதுன்றத கேட்காம பைபிள் உள்ள வராம தடுத்துருவாங்க. ரெண்டு வழியில தடுக்கலாம். ஒன்னு, பைபிள்ல சொன்னபடியெல்லாம் நடக்க முடியுமா, யார் நடந்திருக்கா அப்படின்னு ஒண்ணு சொல்லுவது, அது ஒரு வகை தடுப்பு. ரெண்டாவது, பைபிள் பைபிள்ன்றாங்க, இவங்கெல்லாம் என்ன யோக்கியமா நடக்கிறாங்க பாருங்க. இது ரெண்டுமே என்னன்னா, நான் ஏத்துக்க விரும்பல, அதற்கு ஆதாரம் தேடுகிறேன். ஆனால் ஆண்டவர் ஆதாம் இடத்திலும் ஏவார் இடத்திலும் நான் சொன்ன வார்த்தையை நீயே ஏத்துக்கிட்டா அல்லது ஏத்துக்கொள்ளல, ஏன் புறக்கணித்தன்னு கேட்கிறார். அப்ப அதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டியவர்களா இருக்கு. மூன்றாவது, பாவத்தினுடைய இன்பத்தை கருதி. பாவம் சும்மாலாம் இல்லை, சின் கிவ்ஸ் ஜாய், பாவம் சந்தோஷத்தை கொடுக்கும். அப்பா அம்மாவை ஏமாத்திட்டா ஒரு சந்தோஷம், முதலாளியை ஏமாத்தினா ஒரு சந்தோஷம், நம்ம ரொம்ப நெருங்கினவங்களுக்கு ஏமாத்திட்டா ஒரு சந்தோஷம். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ஸோ அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ சந்தோஷன்றது உள்ள வந்து அந்த ருசிக்க ஆரம்பிச்சிட்டா பாவத்தை புறக்கணிக்க முடியாது. அதனால தான் உடனடியாக கடிந்து கொள்ள வேண்டும். கடிந்து கொள்வதற்கு டைம் எடுத்தோம்னா அந்த சந்தோஷத்தின் அந்த உணர்வை அந்த ருசியை அனுபவிக்க ஆரம்பித்து விடுவதனால பாவம் தொடரும், அது தொடர் சோதனையை உண்டாக்கும். நான்காவது காரியம், பாவத்திற்கு சம்மதம் கொடுக்கிறது, எஸ் என்று சொல்லுவது. ஆரம்பத்தில் பாவம் செய்ய மறுக்கல அப்படின்னா கடைசியில் அதற்கு அடிபணிந்தே விடுவோம், வேற வழி இல்லை. ஏன்னா அது கவர்ச்சியானது அல்லவா, அறிவுபூர்வமாக கேட்காமல் உணர்வு பூர்வமாக அழுத்தப்படுவது. உணர்வு பூர்வமாக அதிகமாக ஆழப்படுகிறவர்கள்தான் பெரிய சிக்கல்களிலே மாட்டிக்கொள்வார்கள். அப்ப கவனமாக இருக்க வேண்டாம். வேண்டாம் என்று முன்கூட்டியே முடிவெடுப்பதே சோதனையை எதிர்கொள்ளும் பொழுது சாதக பாதகம் என்ன என்பதை கருத்தில் கொண்டு முடிவெடுக்க நமக்கு உதவி செய்யும். இல்லை என்றால் அது நம்மை பலவீனப்படுத்திக் கொள்ளும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். அடுத்த ஒரு முக்கியமான காரியம், அது ஒரு கூட்டணியை உருவாக்கும். ஸ்டார்டிங் எ கிளப் அப்படின்னு வாங்க ஆங்கிலத்தில் சொல்றப்ப ஒரு கூட்டணியே உண்டாக்கும். எப்பயுமே தப்பு செய்யற ஆளு தனியா இருக்கிறத விட துணைக்கு ஒரு ஆள் கேட்பாங்க, கம்பெனி கொடு அப்படின்னு வாங்க.
இல்லாட்டி கம்பெனி கொடுக்குறேன் நான் அப்படின்னுவாங்க. இது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்தது. ஒரு அனுதாபமான துணையை தேடுவாங்க. ஐயோ நான் பாவம், ஐயோ நான் தோத்துட்டேன், ஐயோ எனக்கு கஷ்டம் வந்துருச்சு. அது புரிகிறதா? அப்போ அது வேடிக்கையானதல்ல, அது கூட்டமாக காரியங்களை செய்ய கூட்டணியை தேடும். உங்களை நிம்மதியாக பாவம் செய்ய அனுமதிப்பதற்கு ஒரு கூட்டத்தை நாம் உருவாக்குவோம். நமக்கு ஏற்ற மாதிரி ஆள் வேண்டான்னு சொல்றவங்களை எதிர்ப்போம். நன்றாக கவனித்து பார்த்தீர்களா? ரொம்ப நாளைக்கு அப்பா அம்மா நல்லவங்க, அறிவு வளர ஆரம்பிச்சோடனே அப்பா அம்மா மோசமானவங்க. ஏன்னா நாம சொல்லுவதை அவர்கள் எதிர்க்கிறார்கள், மற்றவர்கள் நல்லவர்கள், நாம சொல்லுவதை சரின்றாங்க. சரி, யோசித்து பார்ப்போம். ரோமர் 1:32 இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரா இருக்கார் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இப்பொழுது இதை புரிந்து கொள்ள வேண்டும். So develop a company to commit a sin or a continue in sin. ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொள்வது பாவத்தினுடைய உண்மையான பிரச்சனை. அதனுடைய முறை எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். பாவத்தின் விளைவுகளை கவனிக்கலாம். ஆதாமின் பாவத்தின் விளைவுகள் என்று நான் பொதுவாக சொல்லுகிறேன். இந்த பாவத்தினுடைய விளைவுகளினுடைய பட்டியல நாம எழுத ஆரம்பிச்சா காகிதமே பத்தாது. சில உதாரணம் சொல்லுகிறேன். முதல்ல பாவமற்ற மகிழ்ச்சியான இடத்திலிருந்து வெளியே விரட்டப்பட்டார்கள். பரதேசி என்ற ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டார்கள். ரெண்டாவது, இந்த இயற்பியல் உலகம், இந்த இயற்கையான உலகம் ரொம்ப அழகாக இருந்தது. உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், ஒன்றை ஒன்றை அடித்து கொன்று சாப்பிடுகிற மாதிரி. அப்ப இந்த பூமியினுடைய மழையோ வெள்ளமோ சூரியனோ மற்ற காரியங்களோ அளவுக்கு மிஞ்சி போகின்ற ஒரு நிலை ஏற்பட்டது. இதெல்லாம் பாவத்தினுடைய விளைவு. தொடர்ந்து அந்த காரியங்களை கவனிக்கலாம். இந்த தீர்ப்பு எப்படிப்பட்டது என்பதை கவனிப்போம். ஆதியாகமம் 3:7 அந்த முதல் தீர்ப்பு எப்படிப்பட்டது என்று கவனிப்போம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தீரைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பாவம் முதலில் அவமானத்தை உண்டாக்கும். அதை சாப்பிட வேணான்னாரு, மீறி நடந்தாங்க. கடவுளுடைய வார்த்தையை எப்பெல்லாம் மீறி நடக்கிறோமோ, இன்னொன்னு கடவுளுடைய வார்த்தையை எப்பெல்லாம் கேட்காமைய கேட்க நேரம் இல்லாம வாழ்றோமோ, அதெல்லாம் அவமானத்துல கொண்டு போய் சேர்க்கும் என்பதை ஆழமாக இதயத்திலே ஒரு சூடு போட்டு கொண்டால் வருகின்ற வடுவை போல எழுதி வைத்துக் கொள்ளும்படி தாழ்மையோட நான் கேட்கிறேன். அவர்கள் பழத்தை சுவைத்தனர், நன்மை தீமையை பற்றி அறிந்தனர். வந்த விளைவு என்ன? அவமானம். எப்படி அந்த அவமானம் வந்தது? அவர்களுக்கு தெரியும், தெரிந்தே கடவுளுக்கு கீழ்ப்படியாததினாலே அவர்களுக்கு அவமானம் ஏற்பட்டது. அவர்கள் ஏன் இந்த அவமானத்தை மையப்புள்ளியாக அவர்கள் சந்திக்க வேண்டியிருந்ததால் இதற்கு காரணம் கீழ்ப்படியாமை. அவர்கள் செய்த பாவம் பாலியல் ரீதியானது அல்ல. அவங்க ஆண் யாரு பெண் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்ற பிரச்சனை அல்ல. ஏன்னா அப்படித்தான் அவங்க இருந்தாங்க, அது அல்ல பிரச்சனை. ஆனால் இப்பொழுது கீழ்ப்படியாமை என்பது பாவமாய் இருக்கிறபடியனாலே அவமானத்தை உணர வைக்கிறது, அவமானத்தை உண்டாக்கி கொடுக்கிறது. இந்த ஆதாமுக்கு பின்னாடி தாங்க எல்லாமே தலைமுறை வரை போகிறது. அவர்கள் எல்லாரையுமே பாதிக்காதபடி இருக்கும்படியாக இவன் கவனமாய் இருக்க வேண்டியவன் கவனம் இழந்து போகிறான். நீ ஒரு வீட்டின் தகப்பனா, ஒரு வீட்டின் தாயா, ஒரு பெரிய கூட்டத்தின் தலைவனா, அல்லது ஒரு சபையின் வழிகாட்டியா, இப்படி ஏதாவது ஒரு நிலையில, ஒரு பள்ளிக்கூடத்திலே, ஒரு கல்லூரியிலே, ஒரு பகுதியிலே உங்களை அநேகர் பின்பற்றும்படியான தலைமை பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீர்களா? கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்க தவறினால் அது பாவத்தை உண்டாக்கும், அது அவமானத்தை உண்டாக்கும், அதை நம்மை பின்பற்றுகிறவர்களையும் பாதிக்கும் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு நினைவுபடுத்துகிறது. எதிர்கால சந்ததி பாதிக்கப்படக்கூடாது, நன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற எந்த பெற்றாரும், நீங்க நிறைய சம்பாதிங்க, துணிமணி வாங்கி கொடுங்க, வீடை கட்டி கொடுங்க, சொத்தை சேருங்க, நகையை சேருங்க, அழகான மாப்பிள்ளையை கொண்டு வாங்க, அழகான பெண்ணை கொண்டு வாங்க, எல்லாம் செய்யலாம், அதெல்லாம் நம்முடைய கடமை. ஆனால் அடிப்படையில் ஒரு சிறந்த வாழ்வினுடைய அஸ்திபாரம் என்பது கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில் தான் இருக்கிறது என்பதை
வெளிப்படுத்தி காட்ட வேண்டியவர்களா இருக்கின்றோம். இரண்டாவது, பாவத்தை மறைக்க முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். ஆமா, தாங்கள் நிர்வாணிகள் அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதை மறைக்க முடியல. மறைக்க முடியாததுனால, சங்கடமா இருந்ததுனால, அந்த அவமானத்தை உணர்ந்ததுனால அவர்கள் தங்களை அத்தி இலையை வைத்து மூடி மறைக்க முயற்சி செய்கிறார்கள். பாவத்தை உணர்ந்துட்டா பாவத்திலிருந்து எப்படி வெளியில வரணும்னு முயற்சி பண்ணணுமே ஒழிய அதை மூடி மறைக்க முயற்சி செய்ய வேண்டாம் என்ற செய்தியும் இதன் மூலமாக வருகிறது. இரண்டாவது காரியம், மூன்றாம் அதிகாரம் 7வது வசனத்திலே, அவர்கள் அத்தி இலைகளை தைத்து தங்கள் இடுப்பை மூடினார்கள். அப்ப குற்ற உணர்வை உண்டாக்குகிறது. குற்ற உணர்ச்சியை உணர்ந்ததாக அர்த்தப்படுகிறது. அதனாலதான் தங்களை மூடி மறைக்க அவர்கள் பார்த்தார்கள். அது அவர்களை காப்பாற்றும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதன் மூலமாய் தங்களை மறைத்துக் கொள்ள அவர்கள் முயற்சி செய்தார்கள், மூடிக்கொண்டார்கள். என்னதான் மூடிக்கொண்டாலும் பயம் இருந்தது. ஏன் பயம் இருந்தது? ஆமா, அவர் வேணான்னு சொன்னார்ல, நான் மீறி செய்து விட்டேனே என்ற சிந்தனை அவர்களுக்கு உண்டானது. கடவுளுடைய வார்த்தையால் நாம் மூடப்பட்டு இருக்கிற வரைக்கும் நாம் அவமானப்பட தேவையில்லை. அந்த அவமானத்தால் வருகிற பயத்தை நாம் சந்திக்க தேவையில்லை என்பதை இது நமக்கு அடையாளப்படுத்துகிறது. 8வது வசனத்தை கவனிப்போம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அடுத்து பயம், பாவம் உருவாக்கி கொடுக்கக்கூடியது பயமாக இருக்கிறது. 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீ எங்க இருக்கேன்னு கேட்கிறார். 10வது வசனத்தை கேட்டா, நான் நிர்வாணியா இருக்கிறனால நான் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்ற வார்த்தையை சொல்லுகிறார். எப்பயுமே பைபிள் படிக்கிறத என்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறுத்துறோமோ, பைபிள் படிக்க எப்ப நேரம் இல்லைன்னு சொல்றோமோ, பைபிள் ஸ்டடிக்கு போக முடியலன்னு எப்ப சொல்றோமோ, நம்முடைய குடும்பங்களில எப்பொழுது பகலிலும் இரவிலும் குடும்ப ஜபம் இல்லாமல் போகிறதோ, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பயமும் ஒளிந்து கொள்ளுதலும் அவமானமும் நம் ஆத்துமாவை தாக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கின்றோம். அவமானம், குற்றம் பயத்தை உருவாக்குகிறது. யோசித்து பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ரோமர் 1வது அதிகாரம் 28-32 வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கீழ்ப்படியாம மரணத்தை கொண்டு வரும் பாவம் தண்டனைக்கு சமம், அந்த பாவம் மரணத்தை கொண்டு வரும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். இவங்க கடவுளோட இனிமேல் உற வைக்க முடியாத நிலைமையினாலதான் ஒளிந்து கொண்டார்கள். முன்பெல்லாம் அவர் வரும் பொழுது போய் சந்திப்பார்கள். அப்ப பைபிள் ஸ்டடியை தவற விடும் பொழுது, வேத தியானத்தை தவற விடும் பொழுது, குடும்பங்களிலே வேத தியானம் இல்லாமல் இருக்கும் பொழுது, வேலைக்கு போயிட்டேன் டயர்டா இருக்கேன் வர முடியல அப்படின்ற காரியத்தை தொடர்ந்து எத்தனை காலங்கள் தான் நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். இது இதற்கான நேரம் என்று ஒதுக்கி அந்த நேரத்தில் அந்த காரியத்தை செய்யவில்லை என்றால் நம்முடைய இழப்பு மாபெரிதா இருக்கும் என்பதை இது நமக்கு அடையாளப்படுத்துகிறது. ஆதாம் பாவத்தை பற்றிய கடவுளுடைய சிந்தனை என்னன்றதை அவன் புரிஞ்சுக்கிட்டான் பாருங்க. அதனாலதான் ஐயோ இனிமேல் அவரை போய் நம்ம பார்க்க முடியாதுன்னு முடிவெடுக்கிறான். எளிமையா புரிஞ்சுக்குவோம். கடவுளை பார்க்க முடியலன்னு வேலை தடுக்குதா, மனைவி தடுக்கிறாளா, கணவன் தடுக்கிறானா, வருமானம் தடுக்கிறதா, வியாதி தடுக்கிறதா, எதுவோ, நான் நியாயம் தீர்க்கல, இந்த தீர்ப்புல இருந்து கத்துக்கொள்வோம். கடவுளை தேடி போக முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, ஜபிக்க முடியாது, கடவுளுடைய வசனங்களை தியானம் பண்ண முடியாது, பயிற்சி பண்ண முடியாது என்ற நிலை வருகிறதே என்றால் பாவத்தை நோக்கி நாம் பயணத்தை தொடர்கிறோம் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு எளிதாக பதில் சொல்கிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். அடுத்ததாக 4வது காரியம், அதிக பாவம். சாதாரணமா இல்ல, பாவம் எப்பொழுதுமே தன்னை அதிகரித்துக் கொள்ளும். அது சாதாரணமா ஒரே நிமிஷத்துல நிக்காது. என்ன நடக்குது அப்படின்னு நாம கவனிச்சு பார்த்தா, ஒழுக்க சீர்கேட்டினுடைய அறிகுறிகளை இங்கே கவனிக்கலாம். என்னப்பா செஞ்ச அப்படின்னு உடனே ஆதாம் சொல்றான், மனைவியை குற்றஞ்சாட்டுறான், ரெண்டாவது கடவுளை குற்றஞ்சாட்டுறான். சோ பாவம் அதிகமா, அது கவனிச்சிங்களா? நம்முடைய கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் என்னான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா குற்றஞ்சாட்ட ஆரம்பிப்போம். இவங்களாலதான், இதனாலதான், இப்படித்தான் அப்படின்னு எப்ப குற்றஞ்சாட்டுகிற உணர்வு நமக்கு வருகிறதோ அப்பயே கடவுள் நம்முடைய மனதில் அலாரம் அடிக்கிறாரு. நீயும் நானும் இருக்கின்ற உறவின் தொடர்பு குறைகிறது என்று நம்மிடத்திலே பேசுகிறார். இங்கே குற்றஞ்சாட்டுகிறார்கள். மன்னிப்பு கேட்க வேண்டுவதற்கு பதிலாக குற்றம் சுமத்துகிறார்கள்.
இந்த அம்மாவை போய் கேட்டா அந்த அம்மா ஒத்துக்கல. ஏவானு குறை சொல்லுகிறார், பாம்பின் மீது பழி போடுகிறார், ஏமாற்றப்பட்டதாக சாக்கு சொல்லுகிறார். அதற்கு பதிலாக செய்த பாவத்திற்கு என்ன கேட்கலாம், மன்னிப்பு கேட்டிருக்கலாமே, உதவி கேட்பதற்கு பதிலாக எதிர்த்து அவர்கள் பேசுகிறார்கள். அடுத்து தீர்ப்பு நடக்கிறது. தீமை பற்றி அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், கடவுளுடைய தீர்ப்பு தண்டனையிலே விளைகிறது. சாத்தான் நியாயம் தீர்க்கப்படுகிறான். பாவம் தொடர்ந்த அதே வரிசையில் கடவுள் தன்னுடைய தீர்ப்பை உச்சரிக்கிறார். அதை அவர் சொல்லுகிறார், சாத்தான் ஏவாள் ஆதாம். இப்ப முதல்ல சாத்தான் நியாயம் தீர்க்கப்படுகிறான். 14வது வசனம், அப்பொழுது தேவனாய் கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சவிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். பாம்பினுடைய தோரணை அது வரைக்கும் எப்படி இருந்ததோ அதை விடுங்க. இப்ப புரிஞ்சு கொள்ள வேண்டியது, எல்லா விலங்குகளின் காலுக்கு கீழே அது விழுந்து போகும், புழுதியிலே அது இருக்கும், அது அடிக்கப்படும்படியாகவே ஏவப்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்ற ஒரு தண்டனையை அவர் கொடுக்கிறார். தேவதையை போன்ற வானதூதனையாக அந்த அளவுக்கு உயர்ந்திருந்தவன் மகா மட்டமான நிலைக்கு வெறுக்கப்பட்டு கீழே தள்ளப்படுகிறான். பயமும் வெறுப்பும் ஏற்படுத்தக்கூடிய இந்த சாத்தான் சாதாரணமானவன் அல்ல. அவன் சூழ்நிலையிலே பாம்பை பயன்படுத்தினான். இந்த பாம்புக்கு நடந்தது ஒரு பாடமாக இருக்கிறது, மறந்து போய்விட வேண்டாம். சாபத்தை கேட்கும் போது சாத்தானுடைய திட்டம் என்ன என்பதை நம்மாலே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், எந்த பெண்ணை அவன் முதலில் ஏமாற்றி அவள் மூலமாக கடவுளுக்கு விரோதமான வேலையை செய்ய கடவுளுடைய திட்டத்தை உடைக்க முயற்சி செய்தானோ அதே பெண்ணை பயன்படுத்தி அவனை அழிப்பதற்கான ஒரு வழியை உண்டாக்குகின்ற திட்டத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அந்த மட்டும் தானே முதல்ல போய் பேசி எல்லாம் இது பண்ணான். ஏன் இயேசு பிறக்க வேண்டி இருக்குது என்று புரிகிறதா? கடவுள் குடும்பம் நடத்த மாட்டார், கடவுளால் பிள்ளை பெற்க முடியாது. ஆமாம், ஆவிகளாய் இருக்கிற ஆவிகளின் பிதாவாலே பிள்ளை பெற்க முடியாதுதான், இல்லை என்று அல்ல. ஆனால் அவர் ஒரு பிள்ளையாக உருவெருக்க முடியும் அல்லவா? ஆவியாய் இருக்கிற ஒரு தூதனும் இன்னொரு தூதனும் சேர்ந்து இன்னொரு தூதனை பெற்றெடுக்க முடியாது, உண்மைதான். ஆனால் தூதர்கள் கூட்டத்தை அவர் படைத்தார் அல்லவா? மனிதனை அவர் படைத்த பொழுது நீங்கள் பழுகி பெருகுங்கள் என்ற கட்டளையோட படைத்தார். அதனால அது இல்லாமல் போவதற்கு அவன் முயற்சி எடுத்தான், அதை தீமையாக்கும்படியான முயற்சி எடுத்தான். அதை தேவன் எதிர்த்து அழிக்க ஒரு திட்டத்தை உண்டாக்கினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த பெண்ணின் பிள்ளைக்கும் இந்த சாத்தான் பாம்பல்ல சாத்தானுடைய திட்டத்துக்கும் இடையிலே ஒரு மாபெரும் போர் நடக்கும். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் எபேசியருடைய புத்தகத்திலே சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு போர் வீரனை போல நடங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதனால விளையாட்டில் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது என்பது. 2 தெசலோனிக்கேயர் 2:8 நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினால் அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். கிறிஸ்து ஏன் வர வேண்டும்? இந்த பெண்ணின் வித்தாக அவர் ஏன் வர வேண்டும்? சாத்தானை அழிப்பதற்காக. இதை மறந்து போய்விட வேண்டாம். கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க என்ன பேசுறாங்கன்னா, கடவுள் நல்லவர் தானே, ஏன் இந்த தீமையெல்லாம் நடக்க விட்டு வேடிக்கை பார்க்கிறாரு? ஏன் மரணத்தை கொடுக்கிறாரு? ஏன் பேரழிவை கொடுக்கிறாரு? ஏன் இந்த நஷ்டத்தை கொடுக்கிறாரு? ஏன் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் வெறுப்பை வளர்த்துக் கொள்கிறார்கள்? நல்லதை அன்பு கூர்ந்து மன்னிக்க கற்றுக் கொடுக்கக்கூடிய மனதுள்ள ஒரு மனிதன், தெய்வீக குணத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவன், ஆன்மீக குணத்திலே வளர வேண்டியவன், மாரல் ஒழுக்க நெறியிலா வளர வேண்டிய ஒரு மனிதனிடத்திலே வெறுப்பும் எதிர்ப்பும் விதைக்கப்பட்டு வளர்க்கப்படுவதனாலே தீமை அதிகமாகி பொல்லாப்பு அதிகமாகிறது. இதற்கு காரணம் சாத்தானாக இருக்கிறான், அவனுடைய குணமாக இருக்கிறது. இந்த பொல்லாங்கனை அழிப்பதற்கு கிறிஸ்து வர வேண்டியதாக இருக்கிறது. இங்கே ஒரு சின்ன சிராய்ப்பு வரும் இந்த பெண்ணினுடைய மகனுக்கு. ஆனால் அடிபட்டு மிதிபட்டு சாக போவது சாத்தானாக இருக்கிறார் என்று
தெளிவாக சொல்லப்படுகிறது. நீங்கள் மரிப்பீர்கள்னு சொன்னாரு. இவங்க சாக மாட்டான்னு சொல்லி அவன் சாத்தான் ஏமாத்தனான். ஆம், அவன் வாங்கி கொடுத்த பரிசுதான் மரணம். கடவுள் கொடுத்த பரிசு அல்ல மனுக்குலத்துக்கு மரணம். அப்ப இந்த சாத்தான் வாங்கி கொடுத்த மரணத்தினாலே ஆத்துமா ஆன்மீக வாழ்வு அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் இறைவன் மனிதனாக வந்து மனுக்குலம் எடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து ஆன்மா மோட்சத்துக்கு போக முக்தி அடைய பரலோகம் செல்ல மனிதனுக்கு உதவி செய்வதற்கு இயேசு வரவேண்டிய அவசியமாக இருந்தது. ஆனபடியினாலே அவர் வந்தார். ஆம், தீர்ப்பை கவனித்தோம், யோசித்து பார்ப்போம். ஏவாளுக்கு தீர்ப்பு, அதுவரை ரெண்டு பேர் ஒன்னா இருந்தாங்க. ஏவாள் தன் கணவனை அவள் சொல்லி கீழ்படிய வைத்ததினாலே இது தொடர்ந்ததினாலே இப்பொழுது நீ கணவனுக்கு கீழ்ப்படிந்து நட என்ற தண்டனையை கொடுக்கிறார். சமமாயிருந்தவள் கீழே இறங்கினது அவளாக தேர்ந்தெடுத்தது என்பதை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். வலி உள்ளே வருகிறது, வேதனையோட பிள்ளை பெறுவாய். பாருங்க, ஒவ்வொன்றாக பெருகி கொண்டே வருகிறது. உன் ஆசை உன் கணவனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று சொல்லப்படுகிறது. குடும்பங்கள் இன்னைக்கு என்ன சண்டை? நீயா நானா யார் பெருசு? ஆம், பாவத்தின் தீர்ப்பு சொல்லப்பட்டது. கவனமாயிருப்போம், தேவனுக்கு சித்தமானார். அடுத்த பாடத்திலே மனிதனுக்கான தீர்ப்பை பற்றி படிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே, பாவமும் அதனுடைய விளைவுகளையும் நாங்கள் ஆழமாக படித்தோம். மன்னிப்பு கேட்பதற்கு பதிலாக எப்பொழுதெல்லாம் குறை சொல்லுகிறோமோ, பிறரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கிறோமோ, பிறரை நாங்கள் அடையாளம் காட்டுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் வேதம் படிக்க ஜெபிக்க ஆவிக்குரிய காரியத்தில் ஈடுபட நேரம் இல்லை என்று ஞானமான நியாயமான காரணம் சொல்லுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் உம்மை விட நாங்கள் விலகி ஓடிப்போய் ஒளிந்து கொள்கிறோம், பாவம் எங்களை தொடர ஆரம்பிக்கிறது என்ற எச்சரிக்கை இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம். வேதத்தோடு நெருங்கி வாழ எங்களை பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244214141, 9244314141. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314141. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016.